ക്ഷീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ ദന്തി വിരക്ഷോദയാ ഓം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനിയ യജ്ജ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 18/12/2019 விகாரி வருடம் மார்கழி மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி ஷஷ்டி. அதிகாலை 2:57 பின்பு சப்தமி. நட்சத்திரம் மகம். அதிகாலை 3:03 பின்பு பூரம். நல்ல நேரம் காலை 9:00 to 10:01 வரை. மாலை 4:45 to 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 to 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 to 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 to 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்ள தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முற்பகலிலேயே முக்கிய மாற்றங்கள் நிகழக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால, அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால, அதே செவ்வாய் பகவான் மங்களகாரகராக இருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவு கிடைக்கும். திருமண பேச்சுக்களில் உறுதியான தெளிவு கிடைக்கும். மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு ஒரு சில பேருக்கு அமையும். குடும்பத்தில் கடந்த காலங்களில் இருந்த மனச்சங்கடங்களும் மாமன் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் விலகக்கூடிய மாட்சிமைகளும் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மலிவான விஷயங்களில் தெளிவாக விலகிக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாய் மூகாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GM. எந்த நிலையிலும் தன் நிலை மாறாத ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆனந்த பயணமும் அதி அற்புத மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் சந்திர பகவான், பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான், சப்தமஸ்தானத்தில் குடும்பாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் அனைவருமே நல்ல நிலையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமையும் நாட்டு சர்க்கரையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுல்லைநாதர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PQ. மற்றவர்களின் தேவையை உணர்ந்து உதவக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சூட்சுமத்தோடு செயல்பட்டு சுபிட்சங்கள் பெறக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 5ஆம் ஸ்தானத்தில் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் அதிகரிக்கும். ஒரு சில பேர் கடனுக்காகவோ அல்லது திருமணத்திற்காகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ இருக்கிற பூமியை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னு வைங்களே, அந்த விற்க வேண்டிய பூமியை கூட தக்க வைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் தருணங்களும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால லலிதா சகஸ்கர நாமம் பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டீஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FI. இதமாகவும் பதமாகவும் பேச தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வசதி வாய்ப்புகளும் வாழ்க்கை தரமும் உயரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அரவணைப்பும் அந்யூன்யமும் அதிகரிக்கும்.
நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குறிப்பாக குடும்பத்திற்கு அல்லது மனைவிக்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி கொடுக்கக்கூடிய வல்லமையும் வாய்ப்புகளும் வருமானமும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாற்று இன மக்களை மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சாமுண்டீஸ்வரி. அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் YM. அயராத உழைப்பும் தளராத நம்பிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சங்கள் விலகி அம்சங்கள் பெருகக்கூடிய அருமையான நாள். கடந்த காலங்களில் இருந்த வறுமைகள் விலகி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாளாகவும் அரசியல் ரீதியான வகையில் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிறைந்த நாளாகவும் ஒரு சில பேருக்கு அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய நாளாகவும் அரசியலில் அதிகார பதவி கிடைக்கக்கூடிய நல்லதொரு நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் உளுந்தம்பருப்பு சாதம் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாராயணமூர்த்தி. அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் LI. உத்தியோகத்தையும் குடும்பத்தையும் உண்மையாக நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிறந்த குலத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால விருச்சிகத்தில் புதன் இருந்தால் வீடு தேடி வெற்றி வரும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப அனைத்து வகையிலும் நினைத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் உங்களை தூரமாக நின்று துரத்தி பார்த்தவங்க, ஓரமாக நின்று உரசி பார்த்தவங்கள்லாம் வேகமாக வந்து இணையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அரச மரத்திற்கு அகல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமாள். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஷ்ட எழுத்துக்கள் DK. பொறுப்பு பதவியும் சிறப்பு தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவானும் சுகஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவானும் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வல்லமைகளும் வாய்ப்புகளும் வருமானங்களும் அதிகரிக்கும். குடும்பத்தில் அதாவது வண்டி வாகன சம்பந்தப்பட்ட வகையில் இதனால் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். புதிய வாகனம் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆதித்ய ஹிருதயம் வாசிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்போரூர் முருகப்பெருமாள். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் HI. கட்டிடத்துறையில் சட்டென உயரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமை சிநேகிதத்தால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். அருமையும் பெருமையும் கிடைக்கக்கூடிய அயல்நாட்டு யோகம் கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வெகுமதி மிகுதியாகக்கூடிய கடந்த கால கடன் தொல்லையிலிருந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல தருணங்கள் இன்றைய நாளில் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வறுமையில் உள்ளவங்க கிட்ட பெருமையை காட்டாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தி அம்மன். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் JU. வழிகாட்டியாய் திகழ்வதில் வல்லவராகிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறவு பெண்களால் உதவி கிடைக்கக்கூடிய உத்தமமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவானும் ராசி அதிபதியும் இணைந்து அரச யோகத்தோடு இருக்கிறதுனால அரசாங்கத்துறையில் உள்ளவர்களுக்கு அதிகாரமும் பதவியும் அமையும். அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். குறிப்பாக அதாவது அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்த ஒரு சில பேருக்கு இன்றைய நாளில் அலைபேசி வழியாக நல்ல தகவல் வரும்.
ஆசிரியர் துறையில் உள்ளவர்கள், ஆசிரியர் பணியில் உள்ளவர்கள் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தீங்கன்னுவைங்களே, இன்றைய நாளில் இழந்த பணி திரும்ப கிடைக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இனிப்பு வகைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜாத்தி காளியம்மன். அதிஷ்டையன் இரண்டு, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் ஐ யு. தீர்க்கமான சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன அழுத்தமும் ரண வேதனையும் விலகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் அமர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் மூத்த பெண் குழந்தை மூலமாக பாக்கியங்களும் யோகங்களும் அதிகரிக்கும். குடும்ப பெண்கள், அதாவது குடும்பத்தில் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பொதுவாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் விடாமுயற்சியோடு செயல்படணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் மகா மந்த்ராய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீவாரி அம்மன். அதிஷ்டையன் நான்கு, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ ஏ. புயல் வேகமும் செயல் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகார பதவியும் அடி மனதில் திருப்தியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் கலஸ்திரஸ்தானத்தில் சந்திர பகவானும் ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவானும் இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் பதவி பட்டம் தேடி வரும். கடந்த காலங்களில் படித்த படிப்பிற்கான நல்ல ஒரு உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த சொந்த தொழில் ஆசை அதற்கான முயற்சிகள் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வானரங்களுக்கு வாழைப்பழம் தருவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜகாளியம்மன். அதிஷ்டையன் ஆறு, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. வினோதமான காரியங்களை வெற்றிகரமாக செய்யக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள் பொருத்தமாக கிடைக்கக்கூடிய திருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான், அதாவது சுகஸ்தானாதிபதியும் சப்தமஸ்தானாதிபதியும் ஆகிய புதன் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். குறிப்பாக சிறுந்தொழிலாக இருந்தாலும் குறுந்தொழிலாக இருந்தாலும் பெருந்தொழிலாக வடிவெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அப்பளம் ஊதுபத்தி மெழுகுபத்தி தயாரிப்பு மற்றும் விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த மொத்த ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் அதற்கு மேலான வருமானங்களும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மகா கணபதி மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடும்பாடி அம்மன். அதிஷ்டையன் மூன்று, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிஷ்ட எழுத்துக்கள் ஜி இஜட். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.